Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers. Generally வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த மேனுவல் வெஹிக்கிள்ல வந்து நான் ஸ்லோப் ஓட கண்ட்ரோல் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத வந்து சொல்லி இருப்பேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்க போறது வந்து செமி ஆட்டோமேட்டிக் கார்ல எப்படி வந்து நம்ம ஸ்லோப்ல வண்டியை கண்ட்ரோல் பண்றது, எப்படி வந்து ஈஸியா வந்து வண்டி பின்னாடி போகாம எப்படி பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நம்ம வெஹிக்கிளை வந்து முன்னாடி வந்து டிரைவ் பண்றது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். जस्ट वो पाती इनकी सेमी ऑटोमेटिक कार स्लोप एप्पडी कंट्रोल पड़े अभी सेक्शन वो इनकी नम्बर पाकपर हलो मैडम इनकी वो नम्बर कद सेमी ऑटोमेटिक कार स्लोप एप्पडी कंट्रोल पड़े अभी विषयते वो कपी सो वो ना उ ट्रेन पड़पे जस्ट नहीं पात वो अभी पड़पी व्यूअर्स रोम मुख्य विषय सेमी ऑटोमेटिक कार पर फर्स्ट वो रे विषय नहीं विषय अब सेमी ऑटोमेटिक सर फुल ऑटोमेटिक वेहिकल सर एक्सीलरेटर कम ब्रेक रे विषय अब नम्बर पड़ो अब वरें काले यूस पड़ो राइट काले यूस पड़ी तक एक्सीलरेटर अंड ब्रेक रेंडத்தையும் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைப்போம் சோ இன்னைக்கு வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறது வந்து என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து சீட்டிங்கோட பொசிஷன்ல கரெக்ட்டா உட்கார்ந்திருக்கும் சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா நியூட்ரல்ல இருக்க வண்டி நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ ஆறுங்கிறது ரிவேஸு என்னங்கிறது உங்களுக்கு வந்து நியூட்ரலு டிங்கிறது உங்களுக்கு ட்ரைவ் மோடு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோடு ஸோ இந்த சைடில் எம் ஆர் மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடு ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்லோப்பில் வண்டி செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளை வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆன் பிரேக் வந்து ஆனில் இருக்குது ஆன் பிரேக் ஆனில் இருக்கும்போது நம்ம கீழே இருக்கிற பிரேக்கை வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இருக்கிற பிரேக்கை வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ஐம் புட்டிங் ஃபார் த ட்ரைவ் மூவ் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரைவ் மூவில் நான் மூவ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு மீட்டரில் பார்த்தீங்கன்னா 1D அப்படின்னு உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இப்போ ரெடி டு ட்ரைவ் அப்படின்ற மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆன் பிரேக் வந்து ஆனில் இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஆன் பிரேக்கில் ஒரு கையை வச்சுட்டுருக்கேன் ஸோ கீழே இருக்கிற பிரேக்கில் காலை வச்சுட்டுருக்கேன் இந்த பிரேக்கில் இருக்கிற காலை எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டரில் நான் வைக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சிலேட்டரில் இந்த காலை வச்சுருக்கேன் லைட்டாக நான் ஆக்சிலேட்டரை வந்து ஃப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த ஃப்ரெஷர் நான் கொடுக்குறேன் ஸோ லைட்டாக ஃப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஆன் பிரேக்கை வந்து ஸ்லோவாக நான் கீழே டவுன் பண்ண ஆரம்பிக்கிறேன் டவுன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஈஸியாக வந்து வண்டி பின்னாடி போகவே இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி வந்து அப்படியே நிற்கிது பாருங்கள் ஸ்லோப்பில் இப்போ வண்டி வந்து ஸ்லோவாக முன்னாடி போக போகுது லைட்டாக நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் வண்டி பாருங்கள் மெதுவாக முன்னாடி போகுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் ஸ்லோப்பில் கண்ட்ரோல் பண்ணுற விதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் வண்டியோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி மூவ் ஆகும் இந்த டயரோட வியூ நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் மூவ் ஆகுது பாருங்கள் ஸ்லோவாக மூவ் ஆகுது இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கணும் இப்போ நான் ஆன் பிரேக்கை கீழே டவுன் பண்ணதுனால வண்டி வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக முன்னாடி மூவ் ஆகி போயிட்டுருக்கு ஸோ இப்போ பாருங்கள் ஜென்ரலாக வண்டி இப்போ வந்து முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை தானே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் நான் எதுவுமே கொடுக்கலனாலும் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மோடு ஸோ இப்போ வந்து நான் பிரேக்கை லைட்டாக டச் பண்ணுறதுனால வெஹிக்கிள் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக ஆகுது பொதுவாகவே வந்து செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி ஃபுல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி ஒரு கையில் வந்து ஆன் பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் இன்னொரு காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெக் வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டரில் இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் உங்களால் வந்து பக்காவாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் மேனுவல் காரில் எப்படி வந்து ஸ்லோப்பில் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு வீடியோ கொடுத்துருப்பேன் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க சார் செமி ஆட்டோமேட்டிக் கார்லையும் ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் கார்லையும் எப்படி வந்து ஸ்லோப்பில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஸ்லோப்பில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் பிரேக்கை மேலே தூக்கியிருக்கேன் தூக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து 1D அப்படிங்கிற பொசிஷனில் தான் இருக்குது அதாவது 1Dங்கிற பொசிஷன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெடி டு ட்ரைவ் அதாவது 1Dங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ட்ரைவ் ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோ அதாவது செமி ஆட்டோமேட்டிக்கில் ட்ரைவ் முடியுது ஸோ இப்போ அந்த பொசிஷனில் இருக்குது இப்போ இந்த கீரோட பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கு அந்த ஆர்ஓ பாருங்கள் டிக்கு நேரில் இருக்குது இது பர்டிகுலரா வந்து D க்கு நேர்ல இருந்ததுனா உங்களுக்கு டிரைவ் மூல இருக்குன்னு அர்த்தம். சோ இப்போ வண்டி பாருங்க மூவ் ஆகாம இருக்கு. நான் கீழ இருக்கிற பிரேக்ல காலை வைக்கவே இல்ல. சோ சேம் டைம் ஆன் பிரேக் மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஜஸ்ட் டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மீட்டர்ல ஆன் பிரேக் ஆன்ல இருக்கு. இப்போ வண்டி நிக்கிறது வந்து ஒரு ஸ்லோப்ல. சோ இந்த ஸ்லோப்பையே நான் உங்களுக்கு காமிச்சறேன் ஒரு வாட்டி. சோ வண்டி இருக்கிறது பர்டிகுலரா இந்த ஸ்லோப்ல நிக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ பர்டிகுலரா வண்டி வந்து இந்த ஸ்லோப்ல நிக்குது. இந்த ஸ்லோப்ல நிக்கும் போது வண்டியை வந்து பின்னாடி போகாம எப்படி வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எஸ், இந்த பர்டிகுலர் இடத்துல வண்டி வந்து ஸ்லோப்ல நிக்குது. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ இந்த ஸ்லோப்ல இருந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போகாம ஃப்ரண்ட்ல கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்லோப்பில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன் பிரேக் மறுபடியும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணதுனால உங்களுக்கு மீட்டரில் ஆன் பிரேக் ஆனில் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால காமிக்கிறேன். நியூட்ரலில் இருக்குது. இப்போ நான் கீழே வந்து ஜஸ்ட் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து டிரைவ் மோடுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ எண்ணில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணில் இருக்குது. ஸோ எண்ணில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிரைவ் மோடில் மாற்றுறேன். எஸ், டிக்கு மூவ் பண்ண உடனே 1Dங்கிறத வந்து உங்களால் இங்கே பார்க்க முடியுது. எஸ், பர்டிகுலராக 1Dன்னு இங்கே பார்க்க முடியுது உங்களால். இப்போ இந்த இடத்துல வந்து வண்டி மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவ் ஆகாது. ஏன்னா நான் ஆன் பிரேக் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் பாருங்கள், ஆன் பிரேக் போட்டதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆகவே ஆகாது. இப்போ இந்த டைமில் வந்து ஸ்லோப்பில் எப்படி சார் மேலே ஏற்றுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஆக்சிலேட்டரில் ஒரு காலை வச்சுக்கணும். ஆக்சிலேட்டரில் ஒரு காலை வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் ஆக்சிலேட்டருக்கு. அதாவது வந்து வண்டியில் லைட்டாக வந்து ஸோ லைட்டாக கீழே ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம். ஜஸ்ட் லைட்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அந்த முள் மூவ் ஆகுது பாருங்கள். ஜஸ்ட் இந்த முள் லைட்டாக உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்து ஆன் பிரேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணுறேன். ஸோ சேம் டைம் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் அட்டன் டைமில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம். இதை ஆன் பிரேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ண ஸோ இங்கே இருக்கிற ஆக்சிலேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே டவுன் பண்ண உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கறதுனால உங்களுக்கு வண்டி பக்காவாக முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் முக்கியம். இப்போ பாருங்கள், நான் இந்த பிரேக்கில் காலை வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பெடல் பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பெடல் பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கேருந்து நீங்கள் காலை எடுக்கும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகுது பாருங்கள். இப்போது ஸோ பின்னாடி போயிட்டுருக்கா மாமி, உங்களுக்கு பின்னாடி போகுதுங்களா? எஸ், வண்டி இப்போ பின்னாடி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு டென்ஷனில் டக்குன்னு நம்ம எடுத்து இந்த காலை இங்கே வைக்கிறதுக்குள்ளே வண்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பின்னாடியும் உங்களுக்கு வண்டி நிற்கிறதுனால ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய டென்ஷன். ரெண்டாவது பின்னாடி இருக்கிறவங்க ஆரன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அகெயின் ஆரன் இது ஆன் பிரேக்கை வந்து மேலே தூக்கிக்கிறோம். தூக்கினோடனே வண்டி அப்படியே ஸ்டாலிடாக நிற்கிது. நிற்கும் போது மறுபடியும் வந்து இந்த ஆக்சிலேட்டரை லைட்டாக நம்ம டச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட் பாருங்கள், இதுதான் மல்டி டாஸ்க். உங்களுக்கு ஆக்சிலேட்டரை லைட்டாக நீங்கள் டச் பண்ண ஆரம்பிக்கணும். டச் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஆன் பிரேக்கை சேம் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கீழே வந்து இறக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்லோவாக நீங்கள் இறக்க ஆரம்பிக்கும் போது ஆக்சிலேட்டரை கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி போக ஆரம்பிக்கும். எஸ், பார்த்தீங்களா வண்டி முன்னாடி போகுது பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஸ்லோப்பில் நீங்கள் இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த விஷயம் வந்து சார் ஸ்லோப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கலேருந்து அந்த ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்லோப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்க முடியும். மோரோவர் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இதுதான் வந்து நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடமுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளை பற்றி ஸ்லோப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஹலோ மேடம். ஹலோ. எஸ், ஸ்லோப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆமாம். ஸோ எப்படி இருந்தது சொல்ல ஸ்லோப்பில் கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் சொல்லி கொடுத்தது கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? கஷ்டமாக இருந்தது, இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கு. எஸ், இப்போ வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். नानोड पर्सनल एक्सपीरियंस எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்க மறக்காதீங்க பை பை